பலரின் தன்னம்பிக்கை மிக்க புன்னகைக்கு பின்னால் எங்களின் அனுபவமிக்க பல் மருத்துவர்கள் சென்னை மற்றும் புதுச்சேரி டாக்டர் ஸ்மைலிஸ் டென்டல் சென்டர். தலைமை தேர்தல் ஆணையர் திரு கோபாலசாமி இணைப்பில் இருக்கா சார், வணக்கம். வணக்கம். ஏற்கனவே நாங்க வந்து இந்த மாதிரி தேர்தல் ஆணையர் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கிருஷ்ணமூர்த்தியிடம் கேட்ட போது அவர் சார் சொன்ன அந்த ஒப்பீனியன்ல தான் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறதை நாங்க பொருத்தி பாக்குறோம். இதுதான் வழக்கமான நடைமுறையா சார்? ஒரு கட்சிக்குள்ள பிளவுகள் பிரிவுகள் இருக்கிற போது அந்த சின்னத்தை எந்த தரப்புக்கும் கொடுக்காம அதை வந்து ஹோல்டு பண்றதா வாய்ப்பு, அதுதான் சான்சஸ் சார்? இதுவரைக்கும் அப்படிதான் நடைமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கா? அதுதான் கரெக்ட். ஏன்னா முதல்ல தீர்மானிக்கப்பட வேண்டியது இந்த இருவர் எத்தனை ஃபேக்ஷன்ஸ் இருக்கு, எத்தனை பிளவுகள் இருக்கின்றதோ அதில் எந்த எந்த குழுமம் எந்த எந்த குழு அந்த கட்சியின் மெஜாரிட்டி மெம்பர்ஸ் அவங்கள ரெப்ரசென்ட் பண்றதுங்கிற பண்ணணும். அதாவது யாரு அவங்க ஆபீஸ் பேரர்ஸ் அவங்க அவங்களோட கட்சி அமைப்பை பார்த்து யாரு தீர்மானம் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு கொடுத்திருக்காங்களோ அவங்கள வந்து மெஜாரிட்டி யாருக்கு. இப்ப வந்து ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட செயலர்கள் தான் இதை தீர்மானிக்கிறாங்க. அவங்க அவங்களோட ஒப்பீனியன் தான் எடுத்து பண்ணோம்னா மாவட்ட செயலர்கள் எத்தனை பேர் இந்த பக்கம் இருக்காங்க, எத்தனை பேர் அந்த பக்கம் இருக்காங்க, தீர்மானிச்சுதான் அதை தீர்மானிக்க முடியும். யாரு வந்து உண்மையான பார்ட்டி அப்படின்னு உண்மையான இந்த பார்ட்டியாக அறியப்படக்கூடியது எந்த ஃபேக்ஷன் எந்த குழுமம் எந்த எந்த பிரிவு அப்படிங்கிற தீர்மானம். அது தீர்மானம் பண்ணாதவர்ல எந்த குழுக்குமே அதை கொடுக்க முடியாது. அதனால என்ன ஆகும்னா இது சாதாரணமா அந்த அந்த சிம்பிளை யாரு கொடுப்பாங்க, அந்த பார்ட்டிக்கு தான் கொடுக்கும். அந்த பார்ட்டி யாருன்னு தெரியாத சமயத்த அந்த சிம்பிள் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து இப்ப எலெக்ஷனுக்கு முன்பான கால அவகாசம் போதாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் நினைக்கிறாங்க. போதாதுங்க, இது வந்து கம்ப்ளீட், இது வந்து குவாசி ஜுடிஷியல் வர்க். இது வந்து ஒரு கோர்ட்ல செய்யற மாதிரி ஒரு இந்த வேலையை செய்யணும். ரெண்டு சைட்ல இருந்து அஃபிடவிட் வரும், அப்புறம் அதை எக்ஸாமின் பண்ணுவாங்க. எக்ஸாமின் பண்றது ஆர்குமெண்ட் கேட்பாங்க, கேட்டு அதுக்கப்புறம் தீர்மானத்துக்கு வருவாங்க. எந்த பிரிவுக்கு மெஜாரிட்டி டெசிஷன் மேக்கர்ஸ் அந்த பார்ட்டியில அவங்க அவங்களோட எந்த பிரிவோட இருக்காங்க அப்படிங்கறத தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க, இந்த பிரிவு தான் மெஜாரிட்டி அந்த பார்ட்டியில மெஜாரிட்டியா இருக்குது, அதனால அவங்களுக்கு தான் இந்த அவங்களை தான் அந்த கட்சியாக அறிவிக்கிறோம். அதனால அந்த கட்சியாக அறிவிச்சா அந்த கட்சியோட சிம்பிளும் அது அவங்களுக்கு தான் போகும். சரி சார், இப்ப இதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா கட்சிக்குள்ள பிளவு ஏற்படும் போது இரு பிரிவுகள்ல யாருக்கு கட்சி சொந்தங்கிறத தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்ய போகுது, நீதிமன்றம் முடிவு செய்ய போறது இல்ல. இல்ல, தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும், அதுதான் உங்களுக்கு பவர் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு மேல அப்பீல் நீங்க கோர்ட்டுக்கு போலாம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் சொல்வதை நீதிமன்றம் அப்படியே இதை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? ஃபைனல் டிசிஷன் வந்து தேர்தல் ஆணையம் அதுல எடுக்க போகுது அப்படின்னு? அவசியம் இல்ல, அவசியம் இல்ல. தேர்தல் ஆணையம் சொல்லும் ஒரு தீர்மானம் இருக்கிறதே, அந்த தீர்மானத்தில் தவறுகள் இருக்கு என்று காட்டினால் நீதிமன்றம் வேற உத்தரவும் பிறப்பிக்கலாம். நன்றி, நன்றி சார் இணைப்பில் இருந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. பலரின் தன்னம்பிக்கை மிக்க புன்னகைக்கு பின்னால் எங்களின் அனுபவமிக்க பல் மருத்துவர்கள் சென்னை மற்றும் புதுச்சேரி டாக்டர் ஸ்மைலிஸ் டென்டல் சென்டர்.